இந்த காலநிலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மொத்த விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக கொடியாடுகள் மொத்தமாக விற்கிறாங்க, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, எத்தனை ஆடுகள் விற்கிறாங்க, எத்தனை பல்லு தரத்தில் இருக்குது, என்ன விலைக்கு சொல்கிறாங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெய்லியும் புது புதுசுங்களாக கொடுத்துருக்கோம், சந்தைகளாக இருந்தால் சரி பண்ணைகளாக இருந்தால் சரி எல்லாமே புதுசாக கொடுத்துருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பண்ணைகளோட ஆடுகள் கால்நடைகள் எல்லாமே விற்கணும், நம்ம சேனல் மூலியாக விற்கணும், இல்லை நம்ம சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த விற்பனையில் கீழே நம்பர் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள், டேரெக்டாக என் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன், ரிப்ளை கொடுக்காமல் இருக்க மாட்டேன், எப்படியா இருந்தாலும் ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக, முடிஞ்ச அளவுக்கு கட்டணம் இல்லை, நம்மள்கிட்ட கட்டணமே கிடையாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிங்க. வாங்க இந்த ஆடுகளை பற்றி பார்க்கலாம். எல்லாமே கொடியாடுகள் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 80 உருப்படி பக்கம் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சிலேருந்து நம்மளுக்கு 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நேரில் போய் மேக்ஸிமம் பார்த்து வாங்க, ஏதாச்சும் குறைகள் இருந்தால் நம்ம சேனலில் சர்வாக பொறுத்துக்க முடியாது, நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஆடுகள் அந்த முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பார்த்து வாங்க. எல்லாமே தாயாடுகள் சொல்லியிருக்காங்க, தாயாடுகள் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குட்டிகளோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன பல் தரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது எல்லாம் ஒரு 2 பல் தரத்தில் இருக்குது, 2 பல் 4 பல் தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறால் அந்த ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டிகளாக இருந்தாலும் சரி ஆடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பல்ல ஒரே ஒரு ஆடு மட்டும் தான் இருக்குது, பாக்கி எல்லாமே இள ஆடுகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. நேரில் பார்த்துட்டு ஆடுகள் வாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நம்மள முடியாது, நேரில் வந்தால் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆடுகள் 8 ஆடுகள் அந்த மாதிரி எடுக்கிற பக்கம் அவங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க வாடகைக்கு பேசி விடுவோம், இங்கே கம்மி விலைக்கு என்ன இருக்கோ அந்த வாடகைக்கு வேணால் நாங்கள் பேசி விடுறோம், ஆனால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விலைகளை பொறுத்த மட்டும் எந்த விலைகளில் இருக்குது ப்ரோ உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டபோது நம்ம வந்து 8 ரூபாலேருந்து சேல்ஸ் பண்ணுறோண்ணா அப்படின்னாப்பில் 8 ரூபாலேருந்து குறால் ஆடுகளாக இருந்தால் 8 ரூபாலேருந்து நம்ம 20 ரூபா அந்த ரேஞ்சில் பெரிய ஆடுகள் குட்டியோட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் ஒரு 80 உருப்படி இருக்கனால நம்ம தனித்தனியாக அதை வீடியோ எடுத்து போட முடியல. நீங்கள் மேக்ஸிமம் நேரில் போய் பாருங்கள், அப்போ தான் ஆடுகள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸை பார்க்கறத விட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஆடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆடுகளாக பார்த்து நீங்கள் எடுத்து வரலாம். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வீடியோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆடுகள் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நேரில் போய் பார்த்துருவாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.